வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பில் நான் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். மீதி அரை கப்புக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடுபடுத்திக்கலாம். ஒரு கடாயில் கடாய் ஹீட் ஆனதும் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் அதே கப் அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் சர்க்கரை பாகு வந்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் பரட்டிக்குங்க. இந்த மைசூர் பாக் செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/2 hour தேவைப்படும். நம்ம உடனே செஞ்சிடலாம். இப்போ கொதிக்கிற நெய் எடுத்து இப்படி ஊற்றினா சுடுறன்னு ஒரு சவுண்டு வரும். இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். பாருங்கள், எல்லா நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை வந்து மைசூர் பாக் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம சூட்டோட கட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஆறினோன்னு உங்களுக்கு தகுந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. ரெக்டாங்கிள், ஸ்கொயரில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், அருமையான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சிருந்து நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவுத் இண்டியன் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.